அதின் அமைதியே ஆன்மீகம் அதுவே வாழ்வின் தெய்வீகம் இறையருள் உணர்வுக்கு இணையில்லை என்றும் நினைக்க தடையில்லை பக்தி தந்திடும் பக்குவமே என்ற தலைப்பிலே உங்களிடையே வணக்கத்துக்குரிய இளம்பிறை மணிமாறன் அம்மா அவர்கள் மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம் எல்லோருக்குமே ஆறுதலாக இருக்கிற ஒரு வைர வாசகம் ஜெயம் உண்டு பயம் இல்லை. யாராவது நாம் சோர்ந்து இருக்கும்போது இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் வெற்றி தான் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நம் அருளாளர்கள் பலர் நம் நிலையை தெரிந்து இப்படிப்பட்ட வாசகங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதில் நான் என்று எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வாசகம் சக்தி உபாசகனான மகாகவி பாரதியினுடைய வைர வாசகம். ஜெயம் உண்டு பயமில்லை என்கிறான் பாரதி. இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலையுண்டு என்று நம்மை தேற்றுகிற ஒரு அபூர்வமான வாசகம். அப்பர் பெருமானை கற்றுணர்ந்தவர்கள் அறிவார்கள். அப்பர் சொல்லுகிறார் இனிமேல் துன்பமே இல்லை என்கிறார். அந்த வாசகத்தை படிக்கும் போதே சோர்ந்து கிடக்கிறவன் இனிமேல் துன்பமில்லை என்று சிரமத்தை புறந்தள்ளி விட்டு வெற்றியை நோக்கி நடைபோட தொடங்கி விடுவான். அவ்வளவு வீரம் துணிக்கின்ற அபூர்வமான வாசகம். அப்பர் பெருமான் சொல்லுகிறார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார். இனிமேல் துன்பமே இல்லை இன்பம்தான் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதி சொல்லுகிறான் பயமே இல்லை ஜெயமுண்டு என்கிறான். இப்படி பயம் இல்லை ஜெயமுண்டு என்றவன் பராசக்தியை பாடும்போது சொன்ன அபூர்வமான சொற்கள் தான் பதங்கள் தான் இவை. நான் எப்பொழுதும் நினைத்து பார்ப்பேன் அவரவருக்கு விருப்பமான தெய்வத்தை வணங்கலாம் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் சண்மத ஸ்தாபனம் பண்ணினார். எந்த தெய்வத்தை நீ மிகவும் லயித்து ஈடுபட்டு வணங்குகிறாயோ அந்த தெய்வத்தையே நீ விடாப்பிடியாக பற்றி கொண்டு கதி அடையலாம் என்பது அவர் நமக்கு காட்டிய வழி. அந்த வழியில் நின்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பாரதி ஒரு சக்தி உபாசகன் என்று தெளிவாக சொல்லிவிடலாம். அவன் பாடிய தெய்வங்களில் பராசக்தியைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறான். அவனுடைய பாடல் வரிகளையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்தால் ஏதோ முள்படுக்கையில் படுத்திருப்பது போல் பலகாலம் இருந்தான். அப்படி படுத்திருக்கிற ஒருவன் மலர்களை பற்றி சிந்திக்க முடியுமா என்றால் வேறு யாராக இருந்தாலும் சிந்திக்க முடியாது. ஒரு அழகான ஆங்கில புலவன் ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப் ஐ ப்ளீட் என்றான். நான் முற்படுக்கையில் படுத்திருக்கிறேன் என் உடம்பில் குருதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று விரக்தியில் பேசுகிறான். பாரதியினுடைய வாழ்க்கையும் ஒரு முள்படுக்கை போலத்தான். ஆனால் முள்ளில் படுத்துக்கொண்டு மலரை பற்றி சிந்தித்தவன் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சமைப்பதற்கு வீட்டில் அரிசி இல்லை, ஆதரிப்பதற்கு ஆளும் இல்லை, வாசலில் கடன்காரன் வந்து நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சிரமங்கள் கூட யோகியைப் போல வாழ்ந்து அவனை வருத்தவில்லை. அவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவன் பாடினான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதத்தின் வியனுலக அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம் ஆக பல பல நல் அழகுகள் சமைத்தாய் என்று கடன்காரன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். எண்ணெய் கடைக்கு பாக்கி இருக்கிறது, வைத்தியம் செய்வதற்கு வழியில்லை, வீட்டின் மேல்கூரை சற்று இடிந்து கிடக்கிறது, இவைகளுக்கு மத்தியில் ஆக பல பல அழகுகள் சமைத்தாய் என்று பாட வேண்டுமென்றால் அவன் ஒரு சித்தனாக ஒரு யோகியாக இருந்தால்தான் முடியும்.
நாட்டு விடுதலையும் நினைத்து பார்த்தான், சமூக மக்களின் விடுதலையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாடியவன். ஆனால் அனைத்துக்கும் பராசக்தியே ஆதார சுருதி என்று திட்டவட்டமாக எண்ணியிருந்தவன். தேசத்தை சிந்தித்து பார்த்தான், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்த ஒரு மாபெரும் கவிஞன். அதனால்தான் அருமையாக அவனை சொல்லுகிற போது பாடி வைத்தார்கள், இந்த இரண்டையும் இணைத்து தருகிற, தெய்வீகமில்லாத தேசியம் என்பது சிறப்படையாது என்பதை உணர்த்துகிற ஒரு மகானுபாவனாக அந்த புலவன் வாழ்ந்திருக்கிறான் என்று பார்க்கும்போது அவனுடைய ஒவ்வொரு வரிகளும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. நாட்டை பற்றி பேசுகிற போது சொன்னான், நாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறோம், உலகெங்கிலும் எத்தனையோ உன்னதமான மலைகளெல்லாம் இருக்க, அந்தந்த நாட்டில் அந்த மலை வளத்தை சிறமேல் வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் பாரதி பேசுகிறான், எட்டயபுரம் என்கிற ஒரு சாதாரண சிற்றூரில் நின்று கொண்டு பாரதி பேசினான், உலகெங்கிலும் எத்தனையோ மலைகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் அத்தனையும் ஆத்மசக்தி நிரம்பி வழிகிற எங்கள் தேசத்தின் இமயத்திற்கு ஈடாகாது என்றான். என்னுடைய தேசத்தில் ஆறுகள் வெறும் ஆறுகள் அல்ல, மலைகள் வெறும் மலைகள் அல்ல, காடுகள் வெறும் காடுகள் அல்ல, அரண்கள் வெறும் அரண்கள் அல்ல, அவைகளுக்குள்ளெல்லாம் ஆத்மசக்தி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு பின்னால் அழியாத ஒரு கலாச்சாரமும் ஒரு பண்பாட்டு பின்னணியும் மின்னி கொண்டிருக்கிறது என்கிறார். அதனால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பாடினான், எத்தனையோ நதிகள் இருக்கலாம், ரைன் இருக்கலாம், மிசௌரி இருக்கலாம், நைல் இருக்கலாம், மிசிசிப்பி இருக்கலாம், ஆனால் கங்கை போல் ஆகுமா என்று பாடினான். மிக அழகான பாரதியின் பாட்டு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது இதுபோர் பிரிது இல்லையே, இன்னரும் நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறு, இங்கு இதன் மாண்பிற்கு எதிரது வேறே, பன்னரும் உபநிட நூல் எங்கள் நூலே, பார் மிசை ஏதொரு நூல் இது போலே என்றான். எங்கள் உபனிஷதங்களைப் போல் வேறு உலகில் உண்டா, எங்கள் இமயம் போல் உண்டா, எங்கள் கங்கை போல் உண்டா என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இந்த தேசத்தின் பெருமையை பேசி வைத்தார். அவன் மனக்கண்ணில் விரிகிறது, நாம் வாழ்கிற இந்த பூமி நம் தாயும் தந்தையும் வாழ்கிற பூமி, அவர்களின் பெற்றோர்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் சிறந்த பூமி, இன்னுயிர் தந்து நம்மை வளர்த்து எடுத்த பூமி, நம் தாய்மார்கள் சின்ன குழந்தைகளாக தவழ்ந்து வந்த பூமி, அவர்கள் கன்னியர்களாக இருந்து நிலவினில் ஆடி கழித்த பூமி, அவர்கள் தங்க மதலைகளை இன்று அமுதூட்டிய பூமி, பின்னால் அவர்கள் வாழ்ந்து முடித்த பிறகு அவர்களது தேகத்தின் பூந்துகள்கள் கலந்திருக்கிற விவசாய பூமியோடு கூடியதாக இருக்கிற புண்ணிய பூமி என்று பாடினான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ என்று பாடினான். இன்னுயிர் தந்து எமை ஈன்று வளர்த்த அருள் ஈந்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே, அவர் கன்னியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர்விளை ஆடியில் போந்ததும் இந்நாடே, மங்கையராகி இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே, தங்கள் துங்கம் உயர்ந்து வளர்கன கோயில்கள் சூழ்ந்ததும் இந்நாடே, பின்பு அங்கு அவர் மாய அவர் உடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார், நான் வாழ்ந்து முடித்த பிறகு என் உடம்பின் பூந்துகள்களை இந்த தேசத்தின் விவசாய நிலங்களில் சேர்த்து விடுங்கள் என்றார். இது ஒரு சாமானிய பூமி அல்ல. புண்ணிய புருஷர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், உத்தமர்கள், தவசீலர்களின் பூந்துகள்கள் கலந்து நிற்கிற புண்ணிய பூமி என்றான் பாரதி. இதனால் சிந்தித்தான், இப்படிப்பட்ட ஒரு அருமந்த பூமி அந்நியனுக்கு அடிமைப்படலாமா? அந்த விலங்கை ஒடித்து இந்த பூமியை ஒரு சுதந்திர தேசமாக மாற்றுவதற்கு சக்தியின் துணை வேண்டும் என்று நினைத்தான் பாரதி. சக்தி அருள் பாலிக்க வேண்டும் என்று நினைத்தான். நம் கூட ஆழமாக சிந்தித்து பார்த்தால், மனிதன் அடைய வேண்டிய அடிப்படை உரிமையாக இருக்கிற ஒரு தேச சுதந்திரத்தையே அவன் தேவியாகத்தான் பார்த்தான், சுதந்திரத்தையே சக்தியாக பார்த்தான். அதனால்தான் பாடினான், தேவி நின் ஒளி பெறாத தேசமோர் தேசமாமோ, ஆவி அங்கு உண்டோ என்று பாடுகிறான் என்றால், அந்த தேசத்தினுடைய உரிமையை சுதந்திரத்தையே அவன் தேவியாகத்தான் கருதினான்.
அம்பிகையின் அருள் இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்க முடியும் என்று அவன் மனதில் தலையாய ஒரு எண்ணம் எழுந்திருந்தது. அதனால்தான் பாடினான், உன் அருள் பெறாத தேயமோர் தேயமாமோ என்று பாடினான். தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு அவளுடைய அருளும் கருணையும் அத்தியாவசியமாக தேவை என்பதை பல இடங்களில் பாரதி உணர்த்தி வைத்திருக்கிறான் என்று பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒன்று கலந்திருக்கக்கூடியதாகிய இறை உணர்வை தூக்கி பிடித்தவன், தாய் என்று நாம் அழைக்கின்ற இந்த தேசத்தின் ஒவ்வொரு சிறப்பையும் இறைவனுக்கு காணிக்கையாக்கியவன், தெய்வீகம் இல்லாமல் தேசியம் என்று ஒன்று இல்லை என்பதை சொன்னவன், நாளை இந்த தேசத்தின் பெருமைகளை சிறமேல் வைத்து கொண்டாடினான், பாடி துதித்தான், இறைவனுடைய அருளினால் நமக்கு விடுதலை கிடைத்தது என்றான், தேசத்தையும் மாதாவாகவே பார்த்தான், அவளை தாயாகவே பார்த்தான், தெய்வமாகவும் பார்த்தான், தாய் தெய்வமாக பார்த்தான். அதனால்தான் பாரத அன்னைக்கும் நாம் வணங்குகிற லோகமாதாவாக இருக்கிற அந்த தேவதேவிக்கும் இடையில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாததைப் போல் பாடி வைத்து சென்றான். தேசத்தையே அப்படிப்பட்ட தேவியின் வசிப்பிடமாக கருதி பார்க்கிற மனோபாவம்தான் பாரதிக்கு இருந்தது என்று பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். மொழியையும் அப்படித்தான் பார்த்தான், தேசத்தையும் அப்படித்தான் பார்த்தான் என்று சிந்திக்கும் போது அவனுக்குள் இருந்த அதீதமான தெய்வீக ஆற்றல் அவனுடைய பாடல்களின் மூலமாக வசன கவிதைகளின் மூலமாக நம்மை வந்து சேர்கிறது என்பதுதான் உண்மை. மிக அருமையாக பாடி வைத்திருக்கிறான், ஜெயம் உண்டு பயம் இல்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலை உண்டு, ஜெயம் உண்டு பயம் இல்லை மனமே. எவ்வளோ அச்சத்தில் நாம் இருந்தாலும் அதை கேட்ட மாத்திரத்தில் நமக்குள்ள ஒழிந்திருக்கிற பயம் கூட விலகி போய்விடும். அலைப்பட்ட கடலுக்கு மேலே சக்தி அருள் என்னும் தோணியினாலே, தொலையெட்டி கரையுற்று துயரற்று விடுபட்டு துணிவுற்ற குலசக்தி சரணத்தில் முடிதொட்டு, ஜெயமுண்டு பயம் இல்லை மனமே. எந்த பயமும் நமக்கு இனி தேவையில்லை, நமக்கு ஜெயந்தான் உண்டு, இனிமேல் பயத்திற்கு இடமில்லை என்பதாக பாரதி வீர் கொண்டு எழுந்து பாடிய அபூர்வமான பாடல். அச்சத்தை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற மனிதனுக்கு கூட இவ்வளவு காம்பீரியத்தோடு அவன் பாடுகிற பாடலை கேட்ட மாத்திரத்தில் உள்ளே இருக்கிற அச்சமெல்லாம் விலகி ஓடிப்போய். அதைத்தானே கீதையில் பகவான் உபதேசம் பண்ணினான், மனத்தின் சோர்வை தூக்கி வெளியே எரிந்து விட்டு தைரியத்தோடு எழுந்து நில் என்று உபதேசம் பண்ணினானே. பாரதியும் தன் போக்கில் கீதையை அழகாக தமிழில் மொழிபெயர்த்தவன் தானே. அவன் அருமையாக பாடுகிறான், ஜெயமுண்டு பயமில்லை மனமே. இதை சொல்லும் போதே நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு வீரம் பிறப்பதைப் போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நமக்குள் இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஓடிப்போவதைப் போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும்படியாக பாடி வைத்தான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிற நிலையில் இப்படி பாடினான் என்று நினைக்கும் போது நம்மால் அதிசயப்படாமல் நிச்சயமாக இருக்கவே முடியாது. இந்த மண்ணை பாடினான், இங்கு வாழுகிற மானுடர்களை பாடினான், சமூகத்தை பாடினான், தனி மனிதர்களை பாடினான், சர்வத்தையும் பராசக்தியினுடைய திருவடியில் கொண்டு போய் ஒப்படைத்தான். எந்த சூழலில் பாடினான் என்று கருதி பார்க்கும்போது ஆச்சரியப்படாமல் நம்மால் இருக்கவே முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள், பிரிட்டிஷ்காரர்களின் கெடுபிடி தாங்க முடியாமல் சுதந்திர போராட்ட காலத்தில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு உரிமைப்பட்டதாக இருக்கிற புதுச்சேரியில் போய் இருந்தான் பாரதி. அவன் உடனிருந்தவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றிருந்த இக்கட்டான சூழ்நிலை, புதுச்சேரியில் போய் இருந்தான். விடிய விடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள், கழுத்தளவு தண்ணீர் வந்து விட்டது. அவன் இருந்ததோ ஒரு சாதாரண சின்ன குடிசை போன்ற ஒரு வீடு, வீட்டிற்குள்ளேயும் தண்ணீர் வந்து விட்டது, இருக்க இடமில்லை, தூங்க முடியாது, அமர முடியாது, வாடையும் குளிரும் வாட்டுகிறது. அந்த குளிரிலும் மழை தண்ணீரிலும் விடாமல் பெய்கிற மழையிலும் தாங்க முடியாத உடல் சோர்விலும் உள்ளே இருந்து கொண்டு அவன் கற்பனை சிறகு விரித்து பறந்தது அவன் பாடினான், அம்மா பராசக்தி எனக்கு ஒரு காணி நிலம் வேண்டும் என்றான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அன்பர்களை கற்பனையாவது செய்து பார்க்க முடியுமா? குளிர் வாட்டி கொண்டிருக்கிறது, மழை நீரில் தவித்து கொண்டிருக்கிறான், வேறு வழியில்லாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளே இருந்து கொண்டு பராசக்தியை நோக்கி பறக்கிறது மனம். காணி நிலம் வேண்டும் என்றான்,
அந்த காணி நிலத்தில் தூணில் அழகியதாய், நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிலே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் என்றார். அங்கு கேணி அருகினிலே தென்னையிடம் கீற்றும் இளநீரும், எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்கள் அவருக்கு. அங்கே ஒரு அழகான கேணி இருக்கணும், அதில் தென்னை இளம் கீற்று இருக்கணும், இளநீர் இருக்கணும், 10-15 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேணும். அங்கு முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அதற்கு பிறகுதான் வருகிறது முக்கியமான விஷயம், அம்மா அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும், என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். ஏதிலும் சுயநலத்தில் தொடங்கி சுயநலத்தில் முடிக்கின்ற கவிஞர்களைப் போல அல்லாமல், சுயநலம் மறந்து இந்த மண்ணில் வாழுகிற மக்களின் நலத்தை எப்பொழுதும் கருதி பார்த்தவன். அதனால்தான் தான் சிரமத்தில் இருக்கும்போது கூட இந்த மாநிலம் சிறப்படைய வேண்டும் என்கிற சிந்தனை வருகிறது அவனுக்கு. எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னான், பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும், அந்த காட்டு வழியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும், என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்றார். சிந்தனை சிறகு விரித்து பறக்கிறது அவனுக்கு, சக்தியினிடத்தில் தஞ்சம் புகுந்தான். அன்பர்களே, நமக்கு சொன்னான் பாரதி, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்றார். அவளை சரண் புகுந்தீர்கள் என்றால் அதிக வரம் பெறலாம் என்றார். அவன் பட்ட இன்னல்களும் சிக்கல்களும் அப்படிப்பட்டவை, சாமான்யமானதல்ல. ஒரு காலகட்டத்தில் எழுதும் போது அவனுக்கும் சில வேளைகளில் விரக்தியும் சலிப்பும் உண்டாகியிருக்கிறது. அது உண்மைதான், இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அது அவனிடத்தில் நிரந்தரமாக குடிகொள்ளவில்லை. இந்த உலகில் இருக்கிற பெரியோர்கள், ஞானிகள், கவிஞர்கள், தத்துவம் தெரிந்த சித்தர்கள், சாமானிய மனிதர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவர்களது சிந்தனையில் மேலோங்கி இருக்கிற இரண்டு விஷயங்களை பிரித்து எடுத்தால், ஒரு சாரார் அக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆத்மாவை ஈடேற்றி கொள்ள வேண்டும், அதை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்ற அக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக உன்னதமான மனிதர்களாக ஒரு சாரார் இருப்பார்கள். மற்றொரு சாரார் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற வரைக்கும் செம்மையா சரியா இருந்துட்டு போகலாம், அக வாழ்க்கையை பற்றி யார் அறிவார் என்று புற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு சாரார் அப்படி இருப்பார்கள், ஒரு சாரார் இப்படி இருப்பார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் புற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், பிறகு காலம் கடந்த பிறகு அக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள். அதுவும் அச்சத்தின் காரணமாக ஏற்படுகிற விஷயமாக இருக்கும். சித்தர்கள், ஞானிகள், இந்த உலக வாழ்க்கை மாயை என்று துறந்து சென்ற பெரியோர்கள், இந்த புற வாழ்க்கை சாஸ்வதமானது அல்ல, இது பொருளற்றது, இது ஒரு மாயை என்று புறந்தள்ளினார்கள். ஆனால் பாரதி எப்படி இருந்தான் என்றால், புற வாழ்க்கை வேண்டாம் என்று அவன் புறந்தள்ளவும் இல்லை. அக வாழ்க்கை ஒரு எட்டா கனி என்று நினைத்து கொண்டு அதை விட்டு விலகி இருக்கவும் இல்லை. புற வாழ்க்கையின் சிறப்பையும் அக வாழ்க்கையின் மகத்துவத்தையும் சங்கமிக்க செய்த சிறப்புடைய கவிஞனாக அவன் இருந்தான். இந்த புற வாழ்க்கையிலேயும் வறுமை, மிடி, துன்பம், துயர் என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் இருக்கப்பட்டதான அக வாழ்க்கையில் ஆன்ம எழுச்சியை பெறுவதற்கு உண்டான மன தூய்மையை ஒரு மனிதன் அடைய வேண்டும். புற வாழ்க்கையை கைவிட்டு விட்டு அக வாழ்க்கையை மட்டும் பற்றி கொள்வதும் சரியா இருக்காது. அக வாழ்க்கையை மட்டும் பிடித்து கொண்டு புற வாழ்க்கையே வேண்டியதில்லை என்று தள்ளி நீத்து விடுவதும் சரியாக இருக்காது. இந்த இரண்டும் சரியான விகிதாச்சாரத்தில் சங்கமிக்கிற சூழ்நிலை வந்தால் ஒருவனின் வாழ்க்கை அர்த்தமுடையதாக ஆகும். இதைத்தான் பாரதி செய்திருக்கிறான். சில இடங்களில் படித்து பார்க்கும்போது ஒரு சித்தரைப் போல, ஒரு யோகியைப் போல பேசுவார். மற்றொரு இடத்தில் படித்து பார்க்கும்போது மானுட சமுதாயத்தின் துன்பத்தை தன் மனதில் ஏந்தி கொண்டு இதற்கு ஏதாவது தீர்வு கண்டுவிட மாட்டோமா என்று சிந்திக்கிற ஒரு யதார்த்தவாதியைப் போல இருப்பான். ரொம்ப அருமையாக சொல்லுகிறார்கள், பாருங்கள் இவ்வளவு சிறப்பான ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் எல்லா சிறப்புகளோடும் கூடிய ஒரு தேசமாக இருந்தது, மாரத முனிவர் வாழ்ந்த நன்னாடாக இருந்தது. இந்த தேசம்தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்நியர்களுக்கு அடிமையாகி போயிற்று. அவர்களுக்கு அடிமையாகி போன காரணத்தினால் அதை தள்ளவும் முடியவில்லை. பலகாலம் அடிமைத்தனத்தில் நம் மக்கள் சிரமப்படுகிறார்கள்.
கோபாவேசம் மனதிலிருந்து பொங்கி எழுகிறது. அவன் பாடினான் புல் அடிமை தொழில் பேணி, பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி, தொல்லை இகழ்ச்சிகள் தீர அந்த தொண்டு நிலைமையை தூ என்று தள்ளி என்று பாடினான். என்றைக்கு அந்த தொண்டு நிலைமையை தூ என்று தள்ளப்போகிறோம்? புல்லடிமை தொழில் பேணி கிடக்கிறோமே, அந்நியனுக்கு அடிமையாகி போய்விட்டோமே என்று அழுகிறான். பாரதி சொன்னான், அவன் நம்மை அடிமைப்படுத்தினான் என்பதை விட வருத்தமான வேறொரு செய்தி இருக்கிறது. அது என்ன என்றால், நம் தேசத்து மக்களுக்கே நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், நம் சுதந்திரம் பறிபோகி இருக்கிறது, நாம் என்றைக்கு சுதந்திர புருஷர்களாக வாழப்போகிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் நம் மக்கள் இருந்தார்களே, அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரியது என்றான். பாரதி பேசுகிறான், எனக்கு உரிமைப்பட்ட ஒரு பொருளை இன்னொருவர் எடுத்து என் கண் முன்னால் காட்டி, இது உன்னுடையது, இது உன்னுடையது என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும்? அதுபோலத்தான் நமக்கு உரிமைப்பட்ட தேசம் நம்முடையது என்று தெரியாமல் இருக்கிறோமே. பிரிட்டிஷ்காரன் நம் குரல் வழியை நெறித்து கொண்டு இருக்கும் போது, இது நம்முடைய தேசம் அல்லவா என்கிற உணர்வற்று போய் இருந்தோமே. பாரதி பாடினான், நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று எவ்வளவு துணிச்சலாக பேசினான் பாருங்கள். யாருக்கும் அடிமை செய்ய வேண்டாம், பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம், நம் சுதந்திரம் பறிபோயிருக்கிறது என்கிற உணர்வு கூட இல்லாமல் நாம் இருக்கிறோமே என்கிற வருத்தம்தான் அவர் நெஞ்சத்தை அந்த அளவுக்கு அழுத்த தொடங்கியது. எவ்வளவு சிரமத்தில் நாம் இருந்திருக்கிறோம், உரிமையற்றவர்களாக இருக்கிறோமே. வாழ்கிற மனிதனின் அடிப்படை தேவையாக இருக்கிற சுதந்திரம் பறிபோய்விட்டது என்கிற உணர்வு கூட அற்றவர்களாக இருக்கிறோமே என்று பாட தலைப்பட்டான். அதனால்தான் பராசக்தியை சரண் புகுந்தான், பராசக்தியினுடைய திருவடிகளில் போய் விழுந்தான். அவள் திருவடியில் விழுந்தவுடன் அந்த பாரத மாதா என்று இந்திய தேசத்தை வர்ணிக்கிறானே, அந்த பாரத மாதா அவனுக்கு பராசக்தியாகத்தான் தெரிந்தாள். பராசக்தியின் வடிவத்தில் தான் அவன் பாரத மாதாவை பார்த்தான். பாரத மாதா என்றால் அவள் பராசக்தி என்று மனதில் வரைந்து கொண்டான். பாரத மாதாவை பராசக்தி என்று கருதி பாடியதான், முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைவில், எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில் என்றான். ஓ மக வந்து, தாத்தா ஜீனி கொடுங்க, வெல்லம் கொடுங்க, புளி வேணும் அப்படி சொல்லுவாளா? கடைக்கு வந்த உடனே வெள்ளம் இல்லையா, புளி இல்லையா, அது இல்லையா, உப்பு இல்லையா, மிளகாய் இல்லையான்னு இப்படியா கேட்கறது? எல்லாம் இருக்கிற கடையில் தாத்தா கொடுங்கன்னு கேட்க மாட்டா? இல்லையா இல்லையான்னு சொன்னதுனால இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டேன்.